சாந்தி. இன்றைய தினத்தை நல்லபடியாக முடித்து இந்த இரவு பொழுதில் என்னுடைய உடலுக்கும் ஓய்வு கொடுத்து நானும் ஓய்வெடுக்க இந்த உறக்கத்திற்கு தயாராகிறேன். என்னுடைய பிரச்சனைகளையும் சிந்தனைகளையும் உறக்கத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது அந்த உறக்கத்தின் குவாலிட்டி குறைகிறது. அதனால் அடுத்த நாள் நான் விழிக்கும் பொழுது எந்த அளவு உற்சாகத்துடன் இருக்க வேண்டுமோ அது இருப்பதில்லை. அதனால் இன்றைய அனைத்து பிரச்சனைகளையும் இன்றைய சிந்தனைகளையும் இப்பொழுதே முடித்துவிட்டு என் மனதை சுத்தமாக்கி அமைதியாக்கி உறக்கத்திற்கு செல்லுகிறேன். இன்றைய நாளை நான் ஒரு ஆத்மா என்ற உணர்விலிருந்து ஒரு காட்சியாக காண்கின்றேன். காலையிலிருந்து இரவு வரை என் வாழ்க்கையில் பல காட்சிகள் நடந்தது. அதில் சில எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது, வேறு சில துக்கத்தையும் கொடுத்தது. அந்த துக்கமான காட்சிகளின் காரணம் என்ன என ஆராயும் பொழுது அதில் பல இடங்களில் மற்றவர்களுடைய தவறுதான் என நான் உணர்கிறேன். ஆனால் அதில் என்னுடைய தவறும் சில பங்கு இருக்கிறது என்பதை நான் ஆராய வேண்டும். மற்றவர்கள் தவறுகள் இருந்தால் கூட அதை நான் மாற்ற முடியாது. ஆனால் அதில் என்னுடைய பங்கு என்ன இருக்கிறதோ அதை என்னால் மாற்றிக்கொள்ள முடியும். அந்த பங்கை நான் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். உதாரணத்திற்கு, இன்று ஏற்பட்ட ஒரு பேச்சில் என்னுடைய நண்பர் தவறாக பேசியிருந்தாலும், அவருடைய தவறுதான் அதில் அதிகம் இருந்தாலும், நான் சிறிது பொறுமையாக இருந்திருந்தால் அந்த சூழ்நிலையை இன்னும் சரியாக மாற்றியிருக்க முடியும். அது மட்டுமே என்னுடைய பொறுப்பில் இருக்கிறது. இதை நான் உணர்கிறேன். நாளை இதே சூழ்நிலை உருவாகுமானால் நான் இன்னும் சிறிது பொறுமையாக இருந்து இதை கையாளுவேன். இல்லையெனில் இது என்னுடைய மகிழ்ச்சியை குறைக்கிறது. நம்முடைய நண்பரிடமே கருத்து வேறுபாட்டில் வந்து அமைதியை இழந்துவிட்டோம். நாளை எப்படி அவரை சந்தித்து பேசுவது என்று மனதில் குழப்பம் ஏற்படுகிறது. தவறு அவருடையதாக இருப்பினும் இந்த உறவு முறை நன்றாக இருப்பதற்காக நான் செய்ய வேண்டியது சிறிது பொறுமையாக இருத்தல். அவருடைய தவறை இன்று உணராவிடிலும் நாளை உணருவார். அப்பொழுது அவர் நம்மை அணுகுவதற்கு நான் தகுதியுடையவராக இருக்க வேண்டும். அதற்கான வாய்ப்பை நான் கொடுப்பவராக இருக்க வேண்டும். இதை உணர்கிறேன். இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாளை நானே வலிய சென்று அவரிடம் அலோ கூறுகிறேன். நேற்று நடந்ததற்கு மன்னிப்பு கேட்கிறேன். இதனால் நான் ஒன்றும் குறைந்து விடப் போவதில்லை. எனக்கு தெரியும்,
உறவு முறை அவருடன் நன்றாக இருப்பதற்காகவே நான் இதை செய்கின்றேன். மற்றபடி அதில் என்னுடைய தவறு என்பது எதுவும் இல்லை என உணர்ந்து என்னுடைய நட்புக்காக உறவுக்காக நான் விட்டு கொடுக்கிறேன் என்பதை உணர்ந்தானாகில் என்னுடைய மகிழ்ச்சி இன்னும் அதிகமாகிறது. இந்த நிகழ்ச்சி என்னை உறுத்துவதும் இல்லை, ஏனெனில் நான் செய்ய வேண்டியதை சரியாக செய்துவிட்டேன் என்ற திருப்தி இருக்கிறது. இவ்வாறு இன்றைய வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன் என்ற திருப்தியுடன் என் மனதிற்கும் அமைதிப்படுத்தி நானும் அமைதியாகி இன்றைய உறக்கத்திற்கு செல்கிறேன். நான் ஒரு ஆத்மா, அமைதி என்பது என்னுடைய இயற்கையான குணம் என்ற உணர்வுடன் இன்றைய பொழுதில் எனக்கு இந்த தெளிவை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி உறக்கத்திற்கு செல்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.